ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வணக்கம். பகவத்கீதை முதல் அத்தியாயம் 46வது ஸ்லோகம். ஏவம் உக்துவார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்ன மானசா. வார்த்தைக்கு வார்த்தை தமிழில் அர்த்தம். சஞ்சய உவாச. சஞ்சயன் கூறினான், ஏவம் இவ்வாறாக, உக்துவா சொல்லி, அர்ஜுனஹா அர்ஜுனன், சங்கே போர் களத்தில், ரதோ ரதத்தின், பஸ்த இருக்கையில், உபாவிஷத் மீண்டும் அமர்ந்தான், விசிருஜ்ய தனியே எரிந்து, ச ஷரம் அம்புகளுடன், சாபம் வில், ஷோகா ஷோகத்தால், சம்விக்ன தூண்டப்பட்டு, மானசகா மனதிற்குள். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான், போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. பொருளுரை. தனது எதிரியின் சூழ்நிலையை பார்வையிடும் போது அர்ஜுனன் தேரில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டதால் வில்லையும் அம்புகளையும் ஒருபுறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான். பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மேன்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்ம ஞானம் பெற தகுதியுடையவராவார். ஓமஜானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஜனசலாகயாத் சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. நமா ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷ்சாத்யதேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை முதல் அத்தியாயம் 46வது ஸ்லோகம். இதுவே இந்த அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துடைய பேரு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இங்க இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது குருக்ஷேத்திர போர்க்களம். ஒரு பக்கம் பாண்டவர்களின் சேனை, இன்னொரு பக்கம் கௌரவர்களின் படைகள். இரண்டு படைகளும் ஒன்று கூடி போர் ஆரம்பிக்கிற நேரம். அந்த நேரத்துல அர்ஜுனன் இருதரப்பு சேனைகளையும் பார்வையிட்டு போர்க்களம் போர் நடந்தால், இந்த யுத்தம் நடந்தால் என்னெல்லாம் பின்விளைவுகள் நடக்கும், என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், என்னெல்லாம் சமுதாயத்துல மக்களுக்கு நாளைக்கு துன்பங்கள் வரும், அதெல்லாம் கணித்து கிருஷ்ணன் முன்னாடி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னாடி ஏன் இந்த போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற சில வாதங்களை அர்ஜுனன் முன்வைக்கிறார். அந்த வாதங்களை எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்ட பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு, அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் உபதேசங்களை கூறுவார். அதுதான் இங்க நடக்கிற விஷயம். இன்னும் பகவத்கீதையுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கல பகவான். இப்ப முதல் அத்தியாயத்துல படைகளை கவனித்தல், அர்ஜுனனுடைய வாதங்கள் தான் நடக்கிறது. ஏன் கிருஷ்ணர் இன்னும் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் உபதேசத்தை கொடுக்கலன்னா, அர்ஜுனன் இன்னும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடையவில்லை. இது அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒரு நண்பனை போல், ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அர்ஜுனுடைய பேச்சுவார்த்தை நடக்கிறது. அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம், வருகிற ஸ்லோகங்கள்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துல எந்த முடிவையுமே எடுக்க முடியாம, தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தனக்கு சரியான வழி எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அர்ஜுனன் சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், என்னை உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் தங்கள் திருவடிகளில் சரணடைகின்றேன், பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். சோ தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை எல்லாம் கைவிட்டு எப்ப அர்ஜுனன் முழுமையாக தன்னை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறாரோ, அப்பதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசத்தையே ஆரம்பிக்கிறார். ஸோ இன்னும் பகவத்கீதையுடைய உபதேசங்கள் ஆரம்பிக்கல. இங்க போர்க்களத்துல படைகளை கவனிக்கிறது தான் நடக்கிறது. அர்ஜுனுடைய சூழ்நிலை என்ன, ஏன் அர்ஜுனன் மனசுல இவ்வளவு கவலை, கோபம், பயம், கோபம்னு சொல்ல முடியாது, கவலை பயம்,
இவ்வளோ மனசுல இவ்வளோ பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் பகவத்கீதை எப்படி ஒரு தீர்வாக ஒரு சொல்யூஷனாக அமைஞ்சது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இதை பலமுறை நம்ம பேசியிருக்கோம். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ரெண்டு சேனைகளுக்கும் போர் ஆரம்பிக்கிற நிலைமை, இந்த ரெண்டு போர் சேனை இருதரப்பு சேனைகள் இருக்கும் போர் வீரர்களுக்கு இடையே என்ன உறவுன்னு கேட்டால் எல்லாருமே கசின் பிரதர்ஸ், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். பாண்டு திருதராஷ்டிரன் இரண்டு பேருமே சகோதரர்கள். பாண்டுடைய மைந்தர்கள் பாண்டவர்கள், திருதராஷ்டிரனுடைய 100 பசங்க கௌரவர்கள், இரண்டு பேருக்கும் நடக்க போற இருக்கிற போர் தான் குருக்ஷேத்திர போர். அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் மனசுல பாசம், தன்னுடைய சொந்த உறவுக்காரர்களை இந்த போர்ல எப்படி கொலை செய்வது, எப்படி யுத்தம் செய்வது, தனக்கு மிகவும் பிரியமான பீஷ்ம பிதாமகர், தனக்கு இந்த போர் வில் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியர், இவர்களையெல்லாம் எப்படி ஆயுதங்களால தாக்குவது, இதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்கிற கவலை, இதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்கிற பிரச்சனை. அதனால இந்த போர்ல ஈடுபடுறதுக்கு அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அப்போ இருந்த சமுதாய சூழ்நிலைப்படி அவர் ஒரு சத்திரியன், அதனால போருக்கு அழைத்த போது ஒரு சத்திரியனால மறுக்க முடியாது. சோ சத்திரிய தர்மத்தை கடைபிடிப்பதா இல்ல பீஷ்மருக்கும் துரோணருக்கும் எனக்கு இருக்கும் பாசத்தை நான் கடைபிடிப்பதா, இதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்க தர்ம சங்கடம். ஒரு பக்கம் பாசம் இழுக்கிறது, ஒரு பக்கம் சத்திரிய தர்மம் இழுக்கிறது. எதை பின்பற்றுவது, போர்ல ஈடுபட்டா என்னுடைய உறவுக்காரர்களை தாக்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஈடுபடலைன்னா சமுதாயத்தை எனக்கு கெட்ட பேர் வரும், சத்திரியனா ஒரு கடமையை செய்யலையே அப்படின்னு எல்லோருடைய விமர்சனமும் வரும். இப்ப என்ன செய்யறது, அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துல தான் அர்ஜுனன் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உபதேசங்களை அர்ஜுனன் கேட்ட பிறகு அர்ஜுனன் மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறது, எல்லா சந்தேகங்களும் நீங்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறது அர்ஜுனன் மனசுல தெள்ள தெளிவா அவருக்கு புரியுறது. அதுக்கப்புறம்தான் இந்த போர்ல அர்ஜுனன் ஈடுபடுறார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பகவத்கீதை அப்படிங்கிற உபதேசம். அப்ப பகவத்கீதைங்கிற உபதேசம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எப்படி அர்ஜுனனை அவனுடைய பிரச்சனையிலிருந்து பகவத்கீதையின் உபதேசம் அர்ஜுனனால் எப்படி இந்த பிரச்சனைகளின் வெளியில வர முடிஞ்சதோ, அதே மாதிரி நம்ம எல்லாராலையும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பகவத்கீதையை படிக்கிறதுனால, படிக்கிறது மட்டும் இல்ல அதில் இருக்கும் உபதேசங்களை நம் நடைமுறையில் கொண்டு வந்து அதை தினசரி பயிற்சியில் நாம் செலுத்துவதனால நம்மளும் நம்மளால பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரலாம். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பிறகு என்ன ஒரு மாற்றம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது 18வது அத்தியாயத்துல வருது. ஆரம்பத்துல அர்ஜுனனுடைய சூழ்நிலை என்ன, இப்ப தற்போதைய சூழ்நிலை என்ன அர்ஜுனனுடைய, அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இத்தனை ஸ்லோகமா. இந்த ஸ்லோகத்திலையும் பார்க்கிறோம். ஏமம் உக்துவார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபவிஷத் விசிருஜ்ய ச சரம் சாபம் சோக சம்விக்ன மானசா. அர்ஜுனுடைய தற்போதைய சூழ்நிலை என்னன்னா சோக சம்விக்ன மானசா. சோக சம்விக்ன மானசகனா தன் அர்ஜுனுடைய மனசு சோகத்தால், சோகம் கவலை, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேனே, எனக்கு மிகவும் பிரியமான பீஷ்ம பிதாமகர் என்னுடைய தாத்தா, துரோணாச்சாரியர் என்னுடைய ஆசிரியர், அவர்களையெல்லாம் தாக்க வேண்டி இருக்கிறதே அப்படிங்கிற சோகம் தான் அர்ஜுனுடைய மனசுல. சோக சம்விக்ன மானசா, இது அர்ஜுனுடைய தற்போதைய சூழ்நிலை. 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதையுடைய உபதேசத்தை கேட்ட பிறகு எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது 18வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ பகவத்கீதையை முழுசா கேட்ட பிறகு, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உபதேசங்களை புரிந்து கொண்ட பிறகு அர்ஜுனன் மனசுல என்ன மாற்றம் ஏற்படுறது, அது 18வது அத்தியாயத்துல வருது. நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்துவா தத்பிரசாதாத் மயா அச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா. அதாவது ஆரம்பத்துல போர்ல ஈடுபட கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் இப்ப எப்படி என்ன சொல்றாருன்னா, கடைசியில பகவத்கீதை கேட்ட பிறகு புரிந்து கொண்ட பிறகு நஷ்டோ மோகா, நஷ்டோ மோகானா என்னுடைய மோகம் நீங்கி விட்டது, நஷ்டமாயி விட்டது. நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்துவா என்னுடைய ஞாபக சக்தி, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஞாபக சக்தியை நான் மீண்டும் பெற்று விட்டேன். ஸ்மிருதி லப்துவா இதெல்லாம் எப்படி நடந்தது, துவத் பிரசாதாத் மயா அச்சுதா. அச்சுதா அச்சுதாங்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய இன்னொரு பேரு. துவத் பிரசாதா தங்களுடைய பிரசாதா தங்களுடைய கருணையினால் இதெல்லாம் ஏற்பட்டது. ஸ்தித அஸ்மி கத சந்தேகா எல்லா சந்தேகங்களையும் நீங்கி ஸ்தித அஸ்மி கத சந்தேகா
அது மட்டும் இல்ல, கடைசியில மிக முக்கியமான ஒரு விஷயம், கரிஷ்யே வச்சனம் தவா, நான் தங்கள் கட்டளையின்படி செயல்பட தயார். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் அர்ஜுனன் மனசுல ஏற்பட்டது. அப்போ பகவத்கீதையை படித்த பிறகு இதே மாற்றமும் நம்மளுடைய மனசுல ஏற்படணும். இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை படிச்ச பிறகு அர்ஜுனன் மனசுல என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாற்றம் நம்ம மனசுல ஏற்படணும். அப்பதான் பகவத்கீதையை படிக்கிறதுக்கான முழு பலனை நாம் பெற முடியும். இப்ப அர்ஜுனன் மனசுல என்ன மாற்றம் ஏற்பட்டது? நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்துவா துவத் பிரசாதாத் மயா அச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா. மிக முக்கியமானது, கரிஷ்யே வசனம் தவா, கிருஷ்ணா தங்கள் கட்டளைப்படி நான் செயல்பட தயார். இப்படிப்பட்ட ஒரு மன மாற்றம் அர்ஜுனன் மனசுல ஏற்பட்டது. அப்ப பகவத்கீதையை நாம படிச்சோம் அப்படின்னா படிச்ச பிறகு இதே மாற்றம் நம்ம மனசுலையும் ஏற்படணும். நாமும் இதே முடிவுக்கு வர வேண்டும் பகவத்கீதையை படித்த பிறகு. அது என்ன முடிவு? துவத் பிரசாதாத் மயாச்சுதா கரிஷ்யே வச்சனம் தவா, கிருஷ்ணா உன் கட்டளைப்படி நான் செயல்பட தயார். அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தாதான் பகவத்கீதையின் பலனை நான் பெற முடியும். இதை தவிர வேற எந்த ஒரு முடிவுக்கு நாம் வந்தாலும் பகவத்கீதையை படிக்கிறதுனால பலன் நமக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா அர்ஜுனன் முத முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நேரடியாக பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனன் என்ன முடிவுக்கு வந்தார்? கரிஷ்யே வசனம் தவா, உன் கட்டளைப்படி நான் செயல்பட தயார். அப்ப அதே முடிவுக்கும் நாம் வர வேண்டும். அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பிறகு எப்படி கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்காக செயல்பட்டாரோ அதே மாதிரி நாமும் பகவத்கீதையை படித்த பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்பட வேண்டும். அப்பதான் பகவத்கீதையுடைய பலனை நாம் பெற முடியும். இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு மாற்றம் அர்ஜுனன் மனசுல ஏற்பட்டதின் காரணம் இந்த பகவத்கீதையின் உள்ள உபதேசங்கள். அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை அர்ஜுனன் கேட்டு புரிந்து கொண்ட காரணத்தினால் இந்த ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வரார். அதனால முழு சந்தோஷத்தை அடையிறார், முழு திருப்தி அடையிறார், முழு நிம்மதியை அர்ஜுனன் அடையிறார். இதுதான் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப பகவத்கீதையில அப்படி என்ன உபதேசம் தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்தார்? 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், 5வது அத்தியாயம், 6, 7, 8, 9, 10, 11, 12, 18 வரைக்கும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் எவ்வளவோ உபதேசங்கள் கொடுத்திருக்கார். இப்ப இந்த உபதேசங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ஏன்னா அந்த உபதேசங்கள் ஒட்டுமொத்த பகவத்கீதையுடைய சாரம், எசன்ஸ் ஆஃப் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை நாம் புரிந்து கொண்டால் நாமும் அர்ஜுனன் எடுத்த முடிவை நாம் எடுக்க முடியும். சரி, அதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி பகவத்கீதையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது 3 அடிப்படை விஷயங்கள், 3 ஃபண்டமெண்டல் விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் பகவத்கீதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் என்று நாம் நினைக்கலாம். அப்கோர்ஸ் இந்த 3 விஷயங்களை மிக விஸ்தாரமாக தெளிவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 18 அத்தியாயங்கள்ல கொடுத்துருக்கார். ஆனா சுருக்கி சொல்லணும்னா இதுதான் பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 அடிப்படை விஷயங்கள். இந்த 3 அடிப்படை விஷயங்களின் அடிப்படையில் நாம் தினசரி செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் அர்ஜுனன் மனசில் என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாற்றம் நம் மனசிலையும் ஏற்படும். சரி, முதல் விஷயம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது, நாம் இந்த உடல் அல்ல, உடல் வேற நாம் வேற. உடல் அழியக்கூடிய ஒரு வஸ்து. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, அழிவு மரணம் அப்படிங்கிறது இந்த உடலுக்குத்தான், நமக்கு ஆத்மாவாகிய நாம் நமக்கு அழிவு கிடையாது. உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவாகிய நாம் நிரந்தரமானவர்கள், நித்தியமானவர்கள், அழிவற்றவர்கள். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற முதல் விஷயம். இந்த ஒரு விஷயத்த பல விதங்கள்ல, பல ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் எடுத்து சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு, தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்து தீரஸ்தத்திரன முக்கியதி. இன்னொரு ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்ற, வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருணாதி நரோபராணி. அது மாதிரி பல உதாரணங்கள் கொடுத்து பல விஷயங்களை எடுத்து சொல்லி நாம் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் நித்தியமான அழிவற்ற ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த தெள்ள தெளிவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இங்க நிலைநாட்டுறார். இதை நாம புரிஞ்சுக்க வேண்டியது முதல் விஷயம். 2வது விஷயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை போல் ஒரு சாதாரண நபரோ சாதாரண மனிதரோ கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், சர்வ காரண காரணம், ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவரிடமிருந்து தான் தோன்றி உள்ளது. இத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற 10வது அத்தியாயத்துல,
அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ. அகம் சர்வஸ்ய பிரபவஹ, நான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே, என்னிடம் இருந்துதான் சர்வம் எல்லா எல்லாமே தோன்றியுள்ளது. இதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெளிவா சொல்றார். சோ ரெண்டாவது விஷயம், இப்ப முதல் விஷயம் நாம் உடல் அல்ல, ரெண்டாவது விஷயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்மை போல் ஒரு சாதாரண வியக்தி அல்ல. அவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, எல்லோரோட இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா அவர். இதற்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரெண்டு இடத்துல எடுத்து சொல்றார். சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச. எல்லோரோட இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டிருக்கும் பரமாத்மா நான். சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா. இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுனா திஷ்டதி. ஈஸ்வரன் ஆகிய நான் எல்லோரோட இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இன்னொரு இடத்துல 13வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இதம் ஷரீரம் கௌந்தேயா க்ஷேத்ரம் இது அபிதீயத்தே க்ஷேத்ரஜம் சாப்பிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதம். அதாவது இந்த உடல் என்பது க்ஷேத்ரம், அதாவது களம். உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஆத்மா, க்ஷேத்திரத்தை அறிந்து கொள்பவன் க்ஷேத்ரஜா, க்ஷேத்திரத்தை அறிபவன் க்ஷேத்ரஜா. நானும் ஒரு க்ஷேத்ரஜன் தான், ஆனால் சர்வக்ஷேத்ரேஷு பாரதா, எல்லா க்ஷேத்திரங்களிலும் அதாவது எல்லா உடல்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா நான். ஒவ்வொரு உடலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வெவ்வேறான ஆத்மா, இண்டிவிஜுவல் சோல் ஜீவாத்மா. இப்ப இந்த விஷயத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெள்ள தெளிவா சொல்ற. அப்ப நம்மை போல் ஒரு சாதாரண வியக்தி கிடையாது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இது ரெண்டாவது விஷயம், பகவத்கீதையிலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மூணாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம் இது, நமக்கும் பகவானுக்கும் ஒரு குறிப்பிட்ட உறவு ஒண்ணு உள்ளது. தெர் இஸ் அ செர்டன் ரிலேஷன்ஷிப். அந்த உறவு என்ன அப்படின்னு கேட்டா, அது 15வது அத்தியாயத்துல ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், மமைவா அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா. மமைவா அம்சஹா, இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அனைவருமே மமைவா அம்சஹா, என்னுடைய அம்சங்கள் பின்ன பகுதிகள். இது மூணாவது விஷயம். அப்ப இந்த மூணு விஷயங்களை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டால் பகவத்கீதையின் சாரம் இந்த மூணு விஷயத்தில் அடங்கி உள்ளது. நாம் இந்த உடல் அல்ல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்மை போல் ஒரு சாதாரண வியக்தி அல்ல, எல்லோரோட இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா அவர். மூணாவது விஷயம், நமக்கும் பகவானுக்கும் ஒரு குறிப்பிட்ட நெருக்கமான ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உள்ளது. நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அம்சங்கள். இதுதான் பகவத்கீதையில் தெரிஞ்சுக்க வேண்டிய மூணாவது விஷயம். அப்ப இந்த மூணு அடிப்படை விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் மட்டும் போராது, இதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இந்த மூணு விஷயத்துல இந்த மூணாவது விஷயம் மிக முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னா, இதன் அடிப்படையில் தான் நமது நாம் செயல்கள் செய்ய வேண்டும். செயலின் அடிப்படையில் தான் நாம் பகவானை உணர முடியும். இந்த மூணாவது விஷயம் என்ன சொல்றது, மமைவாம்சோ ஜீவலோகே, நாம் அனைவரும் பகவானின் அம்சங்கள். அம்சங்கள் அப்படின்னா நம்மளுடைய கடமை பகவானை திருப்திப்படுத்துவது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்படுவது நம்மளுடைய நிரந்தரமான தர்மம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிரந்தரமான கடமை. கடமை அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமான கடமைகள் இருக்கு, ஒன்னு உடல் சார்ந்த கடமைகள், இன்னொன்னு ஆத்மா சார்ந்த கடமைகள். ஆத்மா அப்படிங்கிற நாம் நித்தியமானவர்கள். அப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு சில கடமைகள் இருக்கு. அந்த கடமை ஆத்மாவாகிய நமக்கு ஸ்பிரிச்சுவல் டியூட்டி அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக கடமைகள் நித்தியமானது, நிரந்தரமானது, அழிவற்றது, மாறுதலுக்கு அதுல இடமே கிடையாது. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான நமக்கு இருக்கும் உறவு ஜென்ம ஜென்மங்களா இருக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நாம எந்த ஒரு ஸ்பீஷிஸ், எந்த ஒரு விலங்காக பிறவி எடுத்தாலும், பூச்சியாக பிறவி எடுத்தாலும் சரி, மரமாக பிறவி எடுத்தாலும் சரி, சிங்கமாக, புலியாக, பசுவாக பிறவி எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவாக நம்முடன், அவரும் நம் எடுக்கும் உடலில் அவரும் பரமாத்மாவாக விட்டிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொடர்பு, ஒரு குறிப்பிட்ட உறவு ஒன்று உள்ளது. மற்ற கடமைகள் எல்லாம் உடல் சார்ந்த கடமைகள். இப்ப இந்த குறிப்பிட்ட ஜென்மத்துல நான் இந்தியா அப்படிங்கிற நாட்டுல பிறந்திருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல சைனால பிறவி எடுக்கலாம், இல்ல ஜப்பான்ல பிறவி எடுக்கலாம், இல்ல ஆப்பிரிக்கால பிறவி எடுக்கலாம். உடல் மாறலாம், குடும்பங்கள் மாறலாம், அம்மா அப்பா உறவுக்காரர்கள் இதெல்லாம் மாறலாம், ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்கு இருக்கும் உறவு அது மாறாது. நாம அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு உடலை ஏற்றுக்கொண்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான்ல பிறவி எடுத்தாலும்
நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு அது என்னைக்குமே மாறாது. அப்ப அந்த உறவின் அடிப்படையில் நமக்கு சில கடமைகள் உள்ளது. அது நம்மளுடைய ஆன்மீக கடமைகள், அது நம்மளுடைய நிரந்தர கடமைகள், அழிவற்ற கடமைகள். அப்ப அந்த கடமைகளுக்கு நாம் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் மனித வாழ்வு. மனித வாழ்வுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த மனுஷ வாழ்க்கையில தான், மனித பிறவியில தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை பற்றி நாம் சிந்தித்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட முடியும். மற்ற பிறவிகளில் பசுவாக, பூச்சியாக, இல்ல மரமாக, செடியாக, கொடியாக, சிங்கமாக, புலியாக, பசுவாக பிறவி எடுக்கும் போதுன்னா மற்ற செயல்களில் ஈடுபடலாமே தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் என்ன உறவு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி மிருக பிறவிகள்ல கிடையாது. மனுஷ பிறவியில தான் அது நமக்கு அந்த ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுக்கு நாம் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நம்மளுடைய ஆன்மீக கடமை. ஆன்மீக கடமைன்னு சொன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டி வாழ்க்கையில. மற்ற எல்லா கடமைகளும் அதற்கு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் நாம் மற்ற கடமைகளையும் செய்ய வேண்டும். மற்ற கடமைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை விட முக்கியமானது அப்படிங்கிற கருத்து தவறானது. இது நாம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய நிரந்தர நிலை அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடத்திற்கு சென்று அங்கே அவருடன் நித்தியமாக வாழ்வதுதான் நம்மளுடைய நிரந்தரமான நிலை. அதுதான் நம்மளுடைய நிரந்தர இலக்கு, அதுதான் நம்மளுடைய கடைசி இலக்கு. கீதையில கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்ற பரஸ்தஸ்மாத்து பாவோ அந்யோ வெக்தோ வெக்தா சனாதனஹா, இந்த படைக்கப்பட்ட உலகம் இதற்கு அப்பாற்பட்ட, படைப்புக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற ஒரு உலகம், ஒரு இருப்பிடம் ஒன்று உள்ளது ஸ்ரீ அர்ஜுனா, அந்த இருப்பிடத்தை சேர்ந்தவர் தான் நான் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். அப்ப அந்த அழிவற்ற உலகத்திற்கு சென்று அங்கே பகவானுடன் நித்தியமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதுதான் நம்மளுடைய இறுதி லட்சியம். அந்த இறுதி லட்சியத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகத்தான் அந்த இருப்பிடத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இவ்வுலகில் நம் மத்தியில் தோன்றி பகவத்கீதை போன்ற உபதேசங்களை நமக்கு வழங்குகிறார். அப்போ இந்த மூணாவது விஷயம் நாம் சொன்ன மாதிரி நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஒரு உறவு ஒன்று உள்ளது. அந்த உறவு என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது தான் நம்மளுடைய நிரந்தர கடமை, அழிவற்ற கடமை. அந்த கடமைக்கு தான் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கடமை தான் இப்ப அர்ஜுனனுக்கு இந்த போர்க்களத்துல யுத்தம் செய்வது. அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் அர்ஜுனன் மனசுல குழப்பம் உள்ளது. ஏன் அர்ஜுனன் மனசுல குழப்பம்? தனக்கும் இப்ப தற்போதைய சூழ்நிலை, இன்னும் பகவத்கீதை அர்ஜுனன் கேட்கல, உபதேசங்களை இன்னும் அவர் கேட்கல. தற்போதைய சூழ்நிலை என்னன்னா, அர்ஜுனனுக்கு தனக்கும் கிருஷ்ணருக்கும் நித்தியமான ஒரு உறவு உள்ளது அப்படிங்கிற விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியல. கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் சர்வ காரண காரணம் அப்படிங்கிற விஷயமும் அர்ஜுனனுக்கு தெரியல. அர்ஜுனனுக்கு தன்னுடைய நிரந்தரமான கடமை என்ன, தன்னுடைய அழிவற்ற கடமை என்ன அப்படிங்கிறதும் தெரியல. அதனாலதான் அர்ஜுனன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவலையிலையும் பயத்திலையும் சோக சம்விக்ன மானசகா, சோகத்திலும் மூழ்கி இருக்கிறார். அப்ப பகவத்கீதையின் உபதேசங்கள் அர்ஜுனனை மட்டுமல்லாமல் நாம் அனைவரையும் சோகத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் இழுத்து நம்மளை நிரந்தர சந்தோஷம், நிரந்தர ஆனந்தம் அப்படிங்கிற தளத்திற்கு நம்மளை உயர்த்த முடியும். அந்த சக்தி பகவத்கீதையின் உபதேசங்களில் உள்ளது. அந்த உபதேசத்தின் மையம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது, நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே உள்ள உறவு என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதுதான் இந்த உபதேசத்தின் சாரம். அது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா, நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு அவர்கள் இந்த விஷயத்த இன்னும் ரொம்ப சுலபமா தெளிவா எடுத்து சொல்றார். ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர் நித்யதாஸ், ஜீவாத்மாவாகிய அனைவரும், நாம் அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்யதாசர்கள். நித்தியம் அப்படின்னு சொன்னா அழிவற்ற நிரந்தரமான பகவானின் தொண்டர்கள். அப்ப இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இதன் அடிப்படையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் செயல்கள் மூலமாக திருப்தி செய்வது நம்மளுடைய அழிவற்ற நிரந்தர கடமை. இதை நாம் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில்
நாம் நிரந்தர ஆனந்தம், நிரந்தர சந்தோஷம், நிரந்தர அமைதிக்கான வழியில் நமது வாழ்க்கை பயணம் தொடங்கிவிட்டது என்று நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்காத காரணத்தினால்தான் அர்ஜுனன் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பகவத்கீதை உபதேசத்தை கேட்ட பிறகு அர்ஜுனனுக்கு இந்த ஞானம் ஏற்படுறது. என்ன என்ன ஞானம்? நான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தாசன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பம்தான் இந்த யுத்தம். என்ன இல்லைனா அது வரைக்கும் ஏன் இந்த போர்க்களத்துல நான் யுத்தத்துல பங்கேற்கணுங்கிற தெளிவு அர்ஜுனன் மனசுல இன்னும் இல்லை. இந்த போருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு இந்த போர், எதுக்கு இந்த அனாவசியமான யுத்தம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அர்ஜுனன் மனசுல இருக்கே தவிர, இந்த போர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விருப்பம், அவர் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அவதாரம் எடுத்திருக்கார், இந்த யுத்தம் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பப்படி செயல்பட வேண்டியதுதான் என்னுடைய ஆதார நிலைனா கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அர்ஜுனனுக்கு தெரியல. அதனாலதான் அர்ஜுனன் மனசுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை புரிந்து கொண்ட பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான் எனது வாழ்க்கையின் ஒரே லட்சியம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்கு அர்ஜுனன் மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுறது. அதனால அர்ஜுனன் நிரந்தர ஒரு அமைதியை, ஒரு சந்தோஷத்தை அர்ஜுனன் அனுபவிக்கிறார். அப்ப இந்த விஷயத்த நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான ஒரு உறவு உள்ளது. அந்த உறவு ஒவ்வொரு ஜென்மத்திலும் நீடிக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜென்மத்துல நமக்கு அம்மா, அப்பா, சமுதாயம், தம்பி, தங்க, மனைவி, கணவன், பல உறவுகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து தற்காலிகமான உறவு. உடல் அழிந்த பிறகு, நாம் உடலை நீக்கிய பிறகு இந்த உறவுகள் எல்லாம் மறைந்துவிடும். இப்ப போன ஜென்மத்துல என்னோட அம்மா யாரு, அப்பா யாரு, தம்பி யாரு, கணவன் யாரு, மனைவி யாருன்னு கேட்டா நமக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்கு இருக்கும் உறவு போன ஜென்மத்திலயும் இருந்தது, இந்த ஜென்மத்திலும் இருக்கு, அடுத்த ஜென்மத்துல உடல் மாறின பிறகும் கூட நாடு மாறலாம், உடல் மாறலாம், சமுதாயம் மாறலாம், எங்க வேணா நம்ம பிறவி எடுக்கலாம். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்கு இருக்கும் உறவு என்னைக்கும் அழியாது. அது ஒரு அழிவற்ற உறவு. அப்ப அந்த அழிவற்ற உறவின் அடிப்படையில் அழிவற்ற செயல்களில் ஈடுபட்டு ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான கடமை. அதை அர்ஜுனன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அர்ஜுனன் மனசுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சோக சம்மிக்னமான சகா, சோகத்தில் மூழ்கி தனது காண்டீவத்தை அந்த ரதத்தில் வைத்து எனக்கு இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சோக சூழ்நிலையில அர்ஜுனன் இருக்க, இந்த பகவத்கீதையின் உபதேசத்தை கேட்ட பிறகு அந்த சந்தேகம் எல்லாம் நீங்கி நான் கிருஷ்ணரின் நித்யதாசன், எனக்கும் பீஷ்மருக்கும், எனக்கும் துரோணாச்சாரியருக்கும், எனக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இருக்கிற உறவுலாம் தற்காலிகமான உறவு. இந்த ஜென்மத்துல எனக்கு பீஷ்மர் தாத்தா, இந்த ஜென்மத்துல எனக்கு துரோணாச்சாரியர் ஆசிரியர், ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் என்னுடைய நித்தியமான யஜமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அர்ஜுனன் புரிந்து கொண்ட பிறகு மிக சந்தோஷத்துடன், உற்சாகத்துடன், ஊக்கத்துடன் நான் இந்த போரில் ஈடுபட தயார். ஏன் ஈடுபட தயார்? அது ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது என்னுடைய ஆதார நிலை, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அது என்னுடைய நிரந்தர நன்மைக்காக செய்ய வேண்டிய ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்துக்கு அர்ஜுனன் வந்த பிறகு மிக உற்சாகத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற மனோபாவத்துக்கு அர்ஜுனன் வரார். அதனால நிரந்தர ஒரு அமைதியை அடையிறார். அதே விஷயம் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் பொருந்துமோ எல்லாமே நமக்கும் பொருந்தும். அதனால் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளில் பின்பற்றி நாமும் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான் நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமை, ஆன்மீக கடமை, அழிவற்ற கடமை, நிரந்தர கடமை என்கின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக குருக்ஷேத்திர போர்க்களத்துல யுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. ஏன்னா அதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த கட்டளை. இப்ப நம்மளுடைய தற்போதைய சூழ்நிலையில நாம வந்து குருக்ஷேத்திரத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, போர்ல ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு கடமையெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு கொடுக்கல. நமக்கு விதிக்கப்பட்ட மிக முக்கியமான கடமை இந்த கலியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்வது. இதுதான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்கின்ற ரூபத்தில் அவதாரம் எடுத்து எல்லோரும்
இந்த கலியுகத்தில் பகவானை திருப்திப்படுத்துவதற்கான மிக எளிதான சுலபமான முறை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் என்கின்ற விஷயத்தை மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதை ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் ஹரே கிருஷ்ண இயக்கம் இஸ்கான் என்கின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனல் வடிவமாக இதை அமைத்து எல்லோரும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும், ஜபம் செய்வதன் காரணத்தினால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்தலாம். இது கலியுகம், அர்ஜுனன் வாழ்ந்தது துவாபர யுகம். அர்ஜுனனுக்கு கொடுத்த கடமை கட்டளை, ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்த கட்டளை போரில் ஈடுபட்டு இந்த கௌரவர்களை எல்லாம் அழித்து நான் எந்த நோக்கத்துக்காக அவதாரம் எடுத்தேனோ அதை நீ நிறைவேற்று, அது அர்ஜுனனுக்கு கொடுத்த கட்டளை. நமக்கு அவ்வளவு கஷ்டமான கட்டளை எல்லாம் பகவான் கொடுக்கல. நம்ம கிட்டே இருந்து பகவான் எதிர்பார்க்கறது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை நாம ஜப செய்யணும். அது மட்டும் இல்ல, கலியுகத்துல பாவ செயல்கள்ல இருந்து நாம விலகி இருக்கணும். மிக முக்கியமாக நாலு கட்டுப்பாடு முறைகளை ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் விதிச்சிருக்கார், அதை நாம பின்பற்றணும். முதல்ல மாமிசம் உண்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தகாத உறவு, திருமணத்துக்கு வெளியிலே நம்ம எந்த விதமான உறவும் இருக்கக்கூடாது. மூணாவது போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. நாலாவது சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது. இது நாலும் கலியுகத்துல எங்க பார்த்தாலும் பரவி இருக்கிற பாவ செயல்கள். இந்த பாவ செயல்கள்லேருந்து நீங்கி அதே நேரத்துல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்தால் நாம் அனைவராலும் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். நாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் நமது வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்துவிடும். இதுதான் பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும், நாலு கட்டுப்பாடு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும், முடிஞ்ச அளவுக்கு பகவத்கீதையை படிக்க வேண்டும். இந்த மூணு விஷயங்களை நாம செஞ்சா அர்ஜுனன் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினாரோ நாமும் நமது வாழ்க்கையில் நமது தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நமது செயல்களை எல்லாம் நடத்தி கொண்டு அதே நேரத்தில் நம்மளாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். இதை நாம் செய்தால் நிரந்தர சந்தோஷம், நிரந்தர அமைதி, நிரந்தர ஆனந்தம் நம்மால் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.